அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரேமா சமையல்ல ரொம்பவே எல்லோருக்கும் பிடிச்ச ஸ்வீட் அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிலோ, வெல்லம் 750 கிராம், சுக்கு ஏலக்காய் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 50 மில்லி. அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு, தண்ணி வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் காய போடுங்க. அரிசியை 15-லேருந்து 20 நிமிஷம் வரை நல்லா காய வச்சுக்கோங்க. அரிசி ரொம்பவும் காயக்கூடாது, ஈரப்பதத்தோடு அரைச்சிருங்க. மாவு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் நல்லா சலிச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பாகுபதம் வரந்தொட்டிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாகு நல்லா காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாகு நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. பாகு அதில் விட்டு பாருங்கள், கரையாமல் இருந்தால் பாகு ரெடி. நம்மளோட பாகு பதம் கரெக்டாக இருந்தால் தான் அதிரசம் பிரிஞ்சு போகாமல் வரும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஏலம் சுக்கு பொடியை சேர்த்துக்கோங்க. பாகு ஆரம்பின்ன மாவில் ஊற்றி கிண்டிக்கங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருக்கோங்க. 2 நாளைக்கு விட்டுருங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் மாவை பார்க்கலாம். மாவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் அதிரசத்துக்கு. மாவு நல்லா வந்திருக்கு, வாங்க அதிரசம் போடலாம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில் அதிரசத்தை நல்லா தட்டி எண்ணெயில் போடுங்க. அதிரசம் இப்படி போட்டோடனே மேலே வந்துடணும். மேலே வந்தோடனே திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கோங்க. வாழை இலையில் வராதவங்க இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வச்சு இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி போடுங்க. நம்மளோட அதிரசம் தயார். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.